சென்னை புலிகந்தோப்பு பகுதியில் 144 தடை உத்தரவை மீறி சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நூதன முறையில் காவல்துறையினர் தண்டனை அளித்தனர். உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை புளியந்தோப்பு நேருநகர் 3வது தெரு பகுதியில் சிலர் பணம் வைத்து சூதாடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்ட கிங், ஆக்ஸ், ஸ்பேட், ஜோக்கர், டைமண்ட் என 10 பேரையும் கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் அவர்களை சீட்டுக்கட்டுகளை கையில் ஏந்தியபடி திருமணத்திற்கு முதல் நாள் செய்யப்படும் மணமகன் அழைப்பு போல வீதி வீதியாக அழைத்து சென்றும் ஜிம்மில் வார்ம்அப் செய்வது போல 1, 2, 3, 4 என குதிக்க செய்தும் நூதன முறையில் தண்டனை வழங்கினர். பின்னர் அனைவரும் கொரோனா நேரத்தில் சூதாட்டம் ஆடுவது மன்னிக்க முடியாத தவறுதான், எங்களை மன்னித்து விடும் போலீசாரே என்று பாவ மன்னிப்பு கேட்க வைத்து மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் என பாவம் பார்த்து எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பினர். கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக பெரம்பூர் செய்தியாளர் ஹரிபிரசாத்துடன் இந்திரஜித்.